ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். பிக் பாஸ் ரிவ்யூவோட 10th எபிசோட். இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிரதீப் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்று, தப்பித்தவரி தெரியாமல் அந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி அதை சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நிக்சனை ப்ரொவோக் பண்ணி இவர் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு தகுதியான கண்டஸ்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் அவர் வந்து பார்த்துருக்கலாம். மேபி நான் கூட பிரதீப் பற்றி கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணுறணும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே எனக்குமே தோணுது. பட் இருந்தாலும் என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த டாஸ்க்கோட திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் எப்படியெல்லாம் மக்களை என்டர்டெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்கில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கூல் சுரேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாரை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, அவர் தான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினர் மற்றவரை கம்பேர் பண்ணும்போது. பட் ஜோவிக்கா ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொன்னாங்க, பிரதீப் வந்து சரி பண்ணுறாரோ தப்பு பண்ணுறாரோ என்ன வேணால் பண்ணிட்டு போய்டும், பட் அவர் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த ஷோவை ரொம்ப என்டர்டெயினாக கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் யதார்த்தமான ஒரு உண்மை தான். அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, பிரதீப் பேசக்கூடிய அந்த நேரத்தில் நிக்சன் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது, அதாவது ரூல் புக்கை தாண்டி நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க பட் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ கேள்வி கேட்கும்போது, ஏ உனக்கு பேச தகுதியில் நிம்மதி உட்கார், என்னை பற்றி பேச தகுதியில் நிம்மதி உட்கார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பான முறையில் பிரதீப் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. ஸோ இது அவர் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்த அவர் ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் ரெண்டு விதங்களாக இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, கண்டிப்பாக பிரதீப் வந்து ப்ரொவோக் ஆகிட்டு, இல்லை இல்லை நம்ம என்ன கேட்டுகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரதீப்பே டென்ஷன் ஆகி அவரே வந்து சொல்லிவிட்டு, நீங்களாம் அதுக்கு தகுதியே கிடையாது, இதுவரை அவர் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவர் வந்து நிக்சனை பற்றி பேசியிருக்காரு, நிக்சன் கடைசி வரை வரலாமா கூடாதா, அவரை குத்துவோமா வேண்டாமா அப்படின்னு பல விஷயங்களை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து பேசவும் செஞ்சுட்டு இருந்திருப்பார். அதனால மேபி ஒருவேளை அவருடைய மைண்ட் தாட்டில் நிக்சன் வந்து கொஞ்சம் தகுதி கம்மியானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால மேபி நீ வந்து தகுதி கம்மியானவன் என்கிட்டலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரோ என்னமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த நிக்சன் ஒருவேளை கடைசி வரை வரதுக்கு தகுதியானவன் தானோ அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் லைட்டாக ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாரா, மேபி அதை வச்சு அவர் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிறது என்னோட ஒரு ஓவர் திங்கிங் கூட இருக்கலாம். பிகாஸ் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது. மேபி அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாயை விட்டு உளறி ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பு மக்கள்கிட்ட தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எக்ஸ்பிளைன் பண்ண திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் மோர் ஓவர், ஆமாம் அப்படி தான், அப்படி தான் செய்வேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஈஸியாக இரிட்டேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்லாங்கை அவர் மாற்றாமலே இருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஷோவில் பார்க்க வேண்டியது கிச்சன். கிச்சனில் ஏதாவது ஒன்று நடந்தாலே விசித்ரா மேடமுக்கு என்ன தான் பிரச்சனை ஆகும்னே தெரிலங்க, கண்டிப்பாக போயிடுறாங்க. இந்த கிச்சன் பற்றி ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா தவறாக தான் இருந்தது. பிகாஸ் அவங்க போக்கில் விட்டுறது தான் பெஸ்ட்டு. அண்ட் மோர் ஓவர், ஆல்ரெடி ஸ்மால் பாக்ஸில் இருக்க வீட்டில் உள்ளவங்களாம் பயங்கரமான பிளான் இருக்காங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி பிக் பாஸ் வீட்டில் இருக்கனால தான் காண்டேத்திடணும், அவங்க நம்ம எல்லாருமே குத்திருக்காங்க. ஸோ இதை வந்து தப்பு, நம்ம எப்படியா சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இவங்களை எப்படியா பிக் பாஸ் வீட்டையே வந்து கிட்டத்தட்ட கதி கலங்க வைக்கணும், சாப்பாடு தானே செய்ய சொல்லியிருக்காங்க, டேஸ்ட்டாக பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஆல்ரெடி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் அதாவது விசித்ரா போய் கேட்டது வந்து சும்மா கிடச்ச சும்மா மின்னிட்டு இருந்த வைக்க அவள் பொறி கிடச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த சம்பவம் நடந்தது. இதுக்கடையில் க்யூட்டாக ரவீனாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இது ஒரு பக்கமாக போய்கிட்டு இருந்தது. அண்ட் இதுக்கடுத்து அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க், ஸோ டாஸ்க் பேக் டு த டாஸ்க், அந்த டாஸ்க் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதனா எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இருக்கவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எப்படா உடைக்கலாம், எதனா சரி பண்ணலாம்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சாரி சதி பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது, விசித்ரா வந்து நான் வர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ அதாவது அந்த கேமுக்கு வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க விசித்ரா. பட் இருந்தாலும் கேப்டன் விக்ரம் முத கொண்டு எல்லாருமே வேறு பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ரீசனை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இருக்கவங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருனா என்னால் ரெண்டு பேர் வந்து ரொம்ப கிளியராக விசன் பண்ண முடியுது. ஒன்று வந்து மாயா ரொம்ப கிளியராக இருக்காங்க, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவங்க ரெண்டு பேருமே தான் இதுக்கு பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. எப்படியாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. இவங்க கூட மற்றவங்களாம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் பிரதீப்லாம் ஒரு ஓரமாக நின்று அங்கே என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்த அவங்க வந்து
விசுவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே இப்படி தான் நடக்குது, இப்படி தான் பண்ணி அப்படின்னு பார்த்து அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கமாக கூல் சுரேஷ் அப்பா வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடராமல் கேம் ஆடிட்டு போயிருக்காருங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சாங் போட்டாங்க. அந்த சாங்கில் எப்பயுமே வந்து இந்த பேயை பார்த்து பயந்த நம்ம ராகவா லாரன்ஸ் போய் டப்புன்னு ஏறி அவங்க அம்மாவோட இடுப்பில் உட்கார்ற மாதிரி, இந்த ரவினா எப்போ பார்த்தாலும் ஏறி போய் டக்குன்னு மணியோட இடுப்பில் போய் உட்காந்துக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் வேறு போட்டிருந்தாங்க, அதை வச்சு வரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் ரவினா வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை கலைச்சது ரொம்ப பங்கமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த டாஸ்கில் எல்லா இடத்துலையுமே அவங்க ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலாக ஜோவிகா வந்து ரொம்ப கிளியரான வியூவில் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க அந்த இன்னிக்ஸன் டென்ஷன் ஆகும்போது நீ ஆகாத, நீ டென்ஷன் ஆகாத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீ அந்த வலைக்கில் போய் விளாத, நீ ஸ்டடியாக கேம் ஆடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஜோவிகா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஷோவோட என்னோட அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்பு உங்கள் ராஜ்.